என்பது எனக்கு தரப்பட்டிருக்கிறது தலைப்பாக. இந்த மூழ்கோர் வழிகேடு என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் எல்லாரும் அலர்ஜி ஆயிட்டாங்க. இந்த ஊர்காரங்கள்லாம் கடுமையான எதிர்ப்புகள். அவனா அப்துல் ரஹ்மான் பிரதோசியா திட்டுவான என்றெல்லாம் விமர்சனங்கள். திட்டுவதற்காகவா இவ்வளவு செலவழித்து நம்ம மீட்டிங்க போடுறோம்? இஸ்லாத்தை தவறாக ஒருவன் சித்தரிக்கும் பொழுது, இஸ்லாத்தில் இல்லாத இருப்பதாக காட்டும் பொழுது அதை நாம் மறுக்கத்தான் வேண்டும். அதுதான் அடிப்படை. இப்போ சில அடிப்படை விஷயங்களை நான் சொல்லிட்டு வர்றேன். கொல்லியின் குண்டும் துஹிப்புனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ் வயஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூரு ரஹீம். இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருக்கிறதா இல்லையா? முதல்ல அந்த ஆலிம் சாகல் அதை சொல்லட்டும். இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருக்கா இல்லையா? இல்லை என்று சொன்னால் ஏன் சட்டையை பிடிச்சி வந்து கேளு, எங்கடா இருக்குன்னு கேளு. இருந்தால் ஒத்துக்கொள். இன்றைக்கு இந்த இஷா தொழுகையில் கூட அந்த இமாம் ஓதினார், ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி யுதிஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன் அப்படினு ஒரு வசனம் அந்த தொழுகையில் ஓதினார். இஷா தொழுகையில் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன், இந்த வசனத்துக்கு அர்த்தம், அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் தன் தூதரிடம் சரியான வழியை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ரசூலாட்ட இந்த தூதரிடம் சரியான நேர்வழியை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதுதான் உண்மையான வழி, சத்திய மார்க்கம். இந்த உலகத்தில் உள்ளான மற்ற சட்டங்களை, சமயங்களை, மதங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு வின் பண்ணி முன்னுக்கு செல்லக்கூடிய ஒரு அழகான வழியை இந்த முகமது நபி இடத்தில் அல்லாஹ் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். வலௌக்கரிகள் முஷ்ரிகூன். அப்படி இந்த முகமது நபி கொண்டு வந்த அந்த வழி இருக்கிறது, அது இணை வைப்பவர்களுக்கு எரிச்சலாக இருந்தாலும் சரி அப்படின்னு இந்த குர்ஆனுக்கு அர்த்தம். அந்த வசனத்துக்கு இந்த பழி இன்னைக்கு இஷாவில் ஓதுன வசனம் இது. இவ்வளவு தெள்ள தெளிவாக வசனம் இருக்குது. இந்த நபி கொண்டு வந்தது தான் சரியான வழி என்று ஓதுகிறார்கள். அப்புறம் எங்கிருந்து வந்தார் ஷாஃபி இமாமும் ஹனபி இமாமும்னு கேட்கிறோம். ஷாஃபி இமாம்ட அல்லாஹ்வுத்தால நேர்வழி கொடுத்து அனுப்புனா, ஹனபி இமாம்ட கொடுத்து அனுப்புனானா, அல்லது முஹைத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கிட்ட கொடுத்து அனுப்புனானா? நபிகள் பெருமானார் வீட்டில் வீட்டிற்கு ஜிப்ரைல் வந்தார்களா, அல்லது ஷாஃபி இமாம் வீட்டுக்கு வந்தாரா ஜிப்ரைல் அப்படின்னு கேட்கிறோம். பார்த்தீர்களா ஷாஃபி இமாமை அவமதி, இதில் அவமதிப்பு என்ன இருக்கு? ஷாஃபி இமாம் திட்டவா செஞ்ச, அடே நபிகள் பெருமானாருடைய வீட்டிற்கு ஜிப்ரைல் வந்து நேர்வழி அல்லாஹுடைய வழியை கொடுத்து விட்டு சென்றார் என்பது வரலாறு. அதை நீங்கள் நம்புகிறீர்கள். ஷாஃபிமா வீட்டுக்கு ஜிப்ரைல் வந்தாரா, ஹனபிமா வீட்டுக்கு வந்திருக்கிறாரா? வரவில்லை. இமாம்களை அவர்கள் மதிப்பதில்லை, இமாம்களை நாங்கள் மதிப்பதும் இல்லை, அவமதிப்பதும் இல்லை. அது முதல்ல விளங்க. முஹைத்தின் அப்துல் காதர் ஜெயிலானிய நான் மதிக்கிறேனா அவமதிக்கிறேனா? மதிக்கவும் இல்லை, அவமதிக்கவும் இல்லை. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன குடியா மொழியை போச்சு இப்படி சொல்லிட்டான். நான் கேட்கிறேன், முகமது நபி யார் என்று தெரியாது என்று சொன்னால் முஸ்லீம் இல்லை? ஒரு முகமது நபி யார் யாருன்னு தெரியாதுங்கிறான், முஸ்லீமா? நான் கேட்கிறேன், ஷாஃபி இமாம் யாருன்னு தெரியாது, முஸ்லீம் தான். ஹனபி இமாம்னா யாருன்னு தெரியாது, முஸ்லீம் தான். முஹைத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி யாருன்னு தெரியாது, முஸ்லீம் தான். முகமது நபியை தெரியாவிட்டால் முஸ்லீம் இல்லை. இப்ராஹிம் நபியை தெரியாவிட்டால் முஸ்லீம் இல்லை. ஏர்வாடு இப்ராஹிம் சாவை தெரியாவிட்டால் ஒன்றும் இல்லை. அதை விளங்கிடுங்க. இப்ராஹிம் நபியை தெரியாவிட்டால் முஸ்லீம் இல்லை. ஏர்வாடு இப்ராஹிம் சா தர்கா, அவரை பத்தி தெரியணுமா? தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் ஒருவன் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம். இதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் தேவையில்லை. உங்கள் ஊரில், அவரவர் ஊரில் நீங்க மத்த போச்சு நடத்துவீங்க. மதரசாவில் இந்த 7 வயசு 8 வயசு 10 வயசு குழந்தைகளுக்கு மதரசா வைத்து நீங்கள் அஜரத்து ஓதி கொடுக்குறாரோ இல்லையா? எல்லா ஊர்லயும் இருக்குது. அது என்ன சொல்லிக் கொடுக்காங்க? ஆமன்து பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாதி பாதல் மௌத். எல்லாருமே மதரசா போறோம் இதை ஓதிருப்பீங்க. எல்லா மதரசாலும் சின்ன குழந்தை சொல்லிக் கொடுக்காங்க அஜரத்துமாரு.
என்ன அர்த்தம் இதுக்கு? அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொள்கிறோம், நம்புகிறோம், மலக்குகளை நம்புகிறோம், குதுபிஹி வேதங்களை நம்புகிறோம், ருசுலிஹி ரசூல்மார்கள் இறை தூதுவர்களை நம்புகிறோம், மறுமையை நம்புகிறோம், நல்லது கெட்டது யாவும் அல்லாஹ்வால் நடைபெறுகின்றன என்று நம்புகிறோம், இப்படின்னு சொல்றதான ஈமான் சொல்லிக் கொடுக்க. ஈமான்னா இதுதான். ஈமான் இதுன்னு சொன்னா எங்கனையாவது ஷாபி மாமி நம்புகிறோம் வருதா? பதில் சொல்லுங்க. ஹனபி மாமி நம்புகிறோம் வருதா? முஹைத்தின் அப்துல் காதர் வருதா? அது ஈமான் சம்பந்தப்பட்டதே கிடையாது.